வணக்கம். எழுந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன். சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்புச் செய்திகள். சைட்டம் மாணவர்களை பதிவு செய்யுமாறு மருத்துவ சபைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. வெளிநாட்டிலிருந்து குப்பைகள் இறக்குமதி செய்வதை தடுக்குமாறு கோரியுள்ள மனு மீதான உத்தரவு நாளை. வெளிநாட்டு குப்பைகளை யாழ்ப்பாணத்தில் கொட்டுவதற்கு முயற்சி, பொது அமைப்புகள் சந்தேகம். வெடிக்லோ கேம்பஸை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப் போவதில்லை, ஹிஸ்புல்லா தெரிவிப்பு. விளையாட்டுத்துறை அமைச்சர் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தலைவரை சந்திக்க ஏற்பாடு. சைட்டம் மருத்துவக் கல்லூரியில் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்த 82 பேருக்கு மருத்துவத் தொழிலில் ஈடுபடுவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி அவர்களை பதிவு செய்யுமாறு உயர்நீதிமன்றம் இலங்கை மருத்துவ சபைக்கு இன்று உத்தரவிட்டுள்ளது. சைட்டம் மருத்துவக் கல்லூரியின் 3 மாணவர்கள் தாக்கல் செய்திருந்த மனு மீதான விசாரணையின் பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புவனேக அலுவிகாரி, எல்டிபி திகிதனிய மற்றும் பி பத்மன் சூரசேன் ஆகிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்று முதல் 3 வாரங்களுக்குள் சைட்டம் மருத்துவக் கல்லூரியில் பட்டம் பெற்றவர்களை பதிவு செய்யுமாறு உயர்நீதிமன்றம் இலங்கை மருத்துவ சபைக்கு உத்தரவிட்டுள்ளது. மாலம்பே சைட்டம் மருத்துவக் கல்லூரியில் பட்டம் பெற்ற கசுந்தா சூர்யாராட்சியினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் சைட்டம் மாணவர்களை இலங்கை மருத்துவ சபையில் பதிவு செய்யுமாறு கடந்த 2016 ஆண்டு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை ரத்து செய்யுமாறு கோரி இலங்கை மருத்துவ சபை உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்தது. மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை கடந்த வருடம் உயர்நீதிமன்றம் அங்கீகரித்தது. எனினும் இலங்கை மருத்துவ சபை தம்மை பதிவு செய்தமைக்கு எதிராக சைட்டம் மாணவர்கள் உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தனர். மனுதாரர்களான சைட்டம் மருத்துவக் கல்லூரியின் 3 பட்டதாரிகளுக்கும் தலா 2 லட்சம் வீதம் 6 லட்சம் ரூபாவை வழக்கு விசாரணை கட்டணமாக வழங்குமாறும் இன்று தினம் தீர்ப்பை அறிவித்த உயர்நீதிமன்றம் இலங்கை மருத்துவ சபைக்கு உத்தரவிட்டது. சைட்டம் மருத்துவக் கல்லூரி பட்டதாரிகளின் அடிப்படை உரிமை, அனைவரையும் சமமாக கருதும் அடிப்படை உரிமை மற்றும் எந்த ஒரு நபரும் தமக்கு விருப்பமான தொழிலில் ஈடுபடுவதற்கான அடிப்படை உரிமை பிரதிவாதியான இலங்கை மருத்துவ சபையினால் மீறப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. மருத்துவ சட்டத்திற்கு அமைய இலங்கை மருத்துவ சபைக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பை நிறைவேற்றப்பதற்கு உரிமை இல்லை எனவும் உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டது. இலங்கை மருத்துவ சபைக்கு வழங்கப்படாத அதிகாரத்தை கொண்டு செயற்பட்டமை ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பிற்கும் அமைய செயற்படாதமையின் ஊடாக புலப்படுவதாக உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. வெடிக்லோ கேம்பஸ் உயர்கல்வி நிறுவனம் தொடர்பில் கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார். அமைச்சரவை உபக்குழுவிற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஆஷு மாரசிங்கம் முன்வைத்த அறிக்கை தொடர்பான எமது பதில்களை அமைச்சரவை உபக்குழுவிடம் நாம் சமர்ப்பித்துள்ளோம். 7ஆம் தேதி பாராளுமன்றத்தில் விவாதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனை அரசாங்கம் கட்டாயமாக பொறுப்பேற்க வேண்டும் எனவும் மட்டக்களப்பு பல்கலைக்கழகம் என பெயரிட வேண்டும் எனவும் அவர் கூறுகின்றார். நாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். எமக்கு 35 ஏக்கரை வழங்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 43 ஏக்கர் என இவர் கூறுகின்றார். எமக்கு வழங்கப்பட்டுள்ள 35 ஏக்கரிலேயே கட்டட நிர்மாணிக்கப்பட்டுள்ளதை நான் தெளிவாக கூறுகின்றேன். யூனிவர்சிட்டி காலேஜ் பேட்டிகலோ என்று பணம் செலுத்தியதாகவும் யூனிவர்சிட்டி என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தியதாகவும் அவர் கூறுகின்றார். யூனிவர்சிட்டி காலேஜ் என்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்தினோம். எனினும் எம்மிடம் பணம் பெற்றுக் கொண்ட சந்தர்ப்பத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் பேட்டிகலோ என்று உயர்கல்வி அமைச்சு எழுதியது. அது எமது தவறு அல்ல. அதற்கமே அந்த பெயருக்கு வங்கிக்கு பணம் வைப்பிலிடப்பட்டது. நாம் கடன் என கூறவில்லை எனவும் தற்போதே கடன் என கூறுவதாகவும் அது பாரிய தவறு எனவும் கூறுகின்றார். இது தொடர்பில் எவருக்கும் நாம் அறிவிக்கவில்லை என கூறுகின்றார். இது எமது நிதி பொறுப்புகள். 2016 ஆம் ஆண்டு ஜூலை மாதம் உயர்கல்வி அமைச்சுக்கு நாம் இதனை ஒப்படைத்தோம். மார்ச் மாதம் எமது பணம் வந்தது. மார்ச் மாதம் 4ஆம் தேதி 690 மில்லியன் ரூபாய் முற்பணமாக கிடைத்தது. 2வது தடவை 560 மில்லியன் கிடைத்தது. அனைத்து நிதியும் மத்திய வங்கியினூடாக உத்தியோகபூர்வமாக இலங்கை வங்கிக்கு சென்று அங்கிருந்து எமது கணக்கிற்கு மாற்றப்படும். எங்களுடைய இந்த நிறுவனத்தை நாங்கள் அரசாங்கத்துக்கு ஒப்படைக்க மாட்டோம். எந்த காரணம் அரசாங்கத்துக்கு ஒப்படைக்க மாட்டோம். அரசாங்கம் எங்களுடைய நிறுவனத்தை பொறுப்பேற்கவும் முடியாது. அவசர கால சட்டத்திலும் பொறுப்பேற்க முடியாது. ஏனென்றால் இது ஒரு பிஓஐ நிறுவனம், எங்களுடைய பிரைவேட் கம்பெனி. நாங்கள் இதற்கு முதலீடுகளை செய்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த காரணம் கொண்டும் அரசாங்கம் பொறுப்பேற்பதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதும் இல்லை. ஆனால் அரசாங்கம் நாங்கள் இணைந்து செயற்படுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அரசாங்கம் இந்த சூழ்நிலை அதை நாங்கள் பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அரசாங்கத்துடன் இணைந்து நாங்கள் செயற்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். கடன் என கூறுகின்றனர். இது கடனாக வழங்கப்பட்டிருப்பின் தவறான முறையில் கிடைத்திருக்கின்றது என மத்திய வங்கி தெளிவாக கூறுகின்றது. தவறான கணக்கில் வைப்பிலிடப்பட்டுள்ளது. இந்த கடனை மீள செலுத்த முடியாது.
அதனால் இது நிதி தூய்தாக்களின் கீழ் இடம்பெற்றதா அல்லது வேறு எவ்வாறு இடம்பெற்றது? இதனை பாரிய ஊழலாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த பாரிய நிதி மோசடி தொடர்பில் ஒழுக்காற்று விசாரணை மேற்கொள்ளுமாறு நாம் கோருகின்றோம். இன்று நியூஸ்லைன் நிகழ்ச்சியில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. I think Prime Minister Ranil Wickremesinghe gave an அமெரிக்காவுடனான உடன்படிக்கைகள் இந்த வருடம் இடம்பெறாது என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சட்டத்தரணிகள் சங்கத்திற்கு உறுதி வழங்கியுள்ளதாக நான் நினைக்கின்றேன். அவர் அதிகாரத்தில் இருந்தால் ஜனவரி 1ஆம் தேதி இது இடம்பெறும் என்பது அதன் அர்த்தமாக இருக்கலாம். இதனை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் அமெரிக்க தூதுவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். ஏன் அவருக்கு இவ்வளவு அவசரம்? உலகின் எந்த ஒரு நாடும் இன்னும் ஒரு நாட்டை நேசிப்பதில்லை. அவர்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளவே முயல்கின்றனர். சில மாதங்களின் பின்னர் இந்த அரசாங்கம் கவிழும் என தூதுவருக்கு தெரியுமோ தெரியாது. சீனா, அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகள் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளவே முயல்கின்றன. அவர்கள் எமது நாட்டு மக்களின் தேவைகள் குறித்து கவனம் செலுத்துவதில்லை. மக்களின் வாக்குகள் மூலம் மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுகின்றனர். எனினும் அவர்கள் வேறு நாடுகளின் நிகழ்ச்சி நிரலையே செயற்படுத்துகின்றனர். இதேவேளை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சவை விஜயராமவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு சென்று கடந்த 23ஆம் தேதி சந்தித்தார். எக்ஸாஸ் சோஃபா உடன்படிக்கைகளில் கைச்சாத்திடுவதில்லை, அதனூடாக வரான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை முடியுமானால் கூறுமாறு கோட்டாபய ராஜபக்சவிற்கு சவால் விடுக்கின்றோம். கோட்டாபய ராஜபக்சவினாலோ மஹிந்த ராஜபக்சவினாலோ இதுகுறித்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. வெசில் ராஜபக்சவும் கூற மாட்டார். பிரஜா உரிமை அவசியம் என அவர் கூறியுள்ளார் அல்லவா? இந்த அமெரிக்க பிரஜை எதற்காக இலங்கையில் தேர்தலில் போட்டியிட வேண்டும்? கோட்டாபய ராஜபக்சவினால் இதனை எதிர்க்க முடியாது. அமெரிக்காவின் தேசிய கொடிக்கு முன்பாக முழந்தாலிட்டு அமெரிக்காவின் சட்டங்களுக்கு இணக்கம் தெரிவித்து அமெரிக்க பிரஜா உரிமையை பெற முடியும்? சாதாரணமாக பெற முடியாது. ரத்து செய்வதாக இருந்தாலும் 10 வருடங்களின் பின்னரே ரத்து செய்ய முடியும். இவரின் அமெரிக்க பிரஜா உரிமையை பெற்றதன் பின்னர் அமெரிக்காவிற்கு வேண்டுமாயின் மீண்டும் அழைக்க முடியும். இதேவேளை கோட்டாபய ராஜபக்சவின் அமெரிக்க பிரஜா உரிமை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணம் ஒன்று சமூக வலைதளங்களில் இன்று பகிரப்பட்டன. இது தவறான ஆவணம் என டெய்லி மிரர் இணையதளம் இன்று செய்தி வெளியிட்டது. 2003 மார்ச் 13ஆம் தேதி கோட்டாபய ராஜபக்ச அமெரிக்க பிரஜை ஆனதுடன் 2019 ஜூலை 5ஆம் தேதி தூதரகத்தில் அதனை நீக்கிக் கொண்டதாக இந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க தூதரகத்தின் முத்திரையும் இதில் காணப்படுகின்றது. ஜூலை 5ஆம் தேதி கோட்டாபய ராஜபக்சே இலங்கையில் இருக்கவில்லை என டெய்லி மிரர் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2003 மார்ச் மாதத்தில் அவர் அமெரிக்க பிரஜா உரிமையை பெற்றுக் கொள்ளவில்லை எனவும் 2003ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலேயே பெற்றுக்கொண்டதாகவும் அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் தாயும் மகனும் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி ஜெயந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த 74 வயதான விஷ்ணுகாந்தி வள்ளியம்மை, 34 வயதான விஷ்ணுகாந்தி லிங்கேஸ்வரன் ஆகியோரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளனர். வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் நேற்றிரவு இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சடலங்களின் தலைப்பகுதியில் காயங்கள் காணப்படுவதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். நீதவான் விசாரணைகளை அடுத்து சடலங்கள் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குடும்பம் மிகவும் வறுமையான குடும்பம். ஒரு தாயும் ஒரு 2 மகனும் தான் நவீன வீட்டில் ஆக்கள். தகப்பன் வந்து இறந்து போனார். அவர்களுக்கு இங்கே 3 பேரும் தான் இருக்கின்றனர். அவர்களின் மூத்த மகன் ஒரு மனநோயாளியானால் அவர்கள் வந்து சந்த வழியை திரிவார். வேறு அவரை பற்றி எடுக்கிறேன் பெருசாக கணக்கு. அவர் ஒரு வர்த்தக்காரன். இவர்தான் அந்த குடும்பத்தை உழைச்சி பார்த்து கொண்டு இருக்க. தாயையும் பார்க்கறது, தமையனையும் பார்க்கறது இவற்ற பொறுப்பு தான். வெளியேற்றப்பட்டதாரிகள் 3,800 பேருக்கு அரச சேவைக்கான நியமனங்கள் அலரி மாளிகையில் இன்று வழங்கி வைக்கப்பட்டன. அனைத்து மாவட்டங்களும் உள்ளடங்கும் வகையில் இந்த பட்டதாரிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் 880 வெளிவாரி பட்டதாரிகளுக்கும் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. தேசிய கொள்கை, பொருளாதார விவகாரம், மேல்குடியேற்றம் மற்றும் புனர்வாழ்வு, வடமாகாண அபிவிருத்தி மற்றும் இளைஞர் விவகாரம் ஆகிய அமைச்சுகளுக்கான அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இங்கிருந்து வேறு தொழிலுக்கு செல்வதே சிலரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த பகுதிகளில் சேவையாற்றுவதே இனியவர்களின் எதிர்பார்ப்பாகும். உங்களுக்கு தேவையான பயிற்சிகளை இ லேர்னிங் முறையூடாக உங்களுக்கு நாம் வழங்குவோம். தற்போது நாம் புதிதாக சிந்திக்க வேண்டும். கிராமிய திட்டங்களுடன் கிராம மட்ட பொருளாதார திட்டங்களையும் நாம் உருவாக்க வேண்டியுள்ளது.
பல்கலைக்கழகங்களினூடாக பட்டம் பெற்றவர்களே இங்கு உள்ளனர். இரண்டாவது கட்டமாக வெளிவாரி பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கும் செயற்பாட்டை முன்னெடுக்க உள்ளோம் என்பதை நான் கூற விரும்புகிறேன். ரக்கியா லபாதீம தேவனாதீரே ஹட்டியட்ட அப்ப சிது கரணவா கீழ மங்கி அண்ட கமதி. தொழில் வாய்ப்பு வழங்கும் முறையில் சிக்கல்கள் காணப்படுவதாக வெளியேற்ற பட்டதாரிகள் சங்கம் தொடர்ந்தும் சுட்டிக்காட்டுகின்றது. ஆகமன அவஸ்தாவே அப்பே சகோதரிய பஸ்தினிக் துவார லகுவா. நேற்றைய பேரணியில் எமது சகோதரிகள் ஐவர் காயமடைந்துள்ளனர். 6 மாதங்களில் தொழில் வழங்குவதாக ஜனாதிபதி மற்றும் பிரதமர் 4 சந்தர்ப்பங்களில் கூறியுள்ளனர். இறுதியில் என்ன நேர்ந்துள்ளது? வெளியேற்ற பட்டதாரிகளை பிளவுபடுத்தியுள்ளனர். உள்ளக அல்லது வழிவாரி பட்டங்களை வேறுபாடின்றி சமமாக கருத வேண்டும் என அரசாங்கம் வெளியிட்ட இந்த சுருநிருபத்தின் 2வது பிரிவின் அப்பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கம் என்ன செய்தது? பிளவுபடுத்தியது. இவ்வாறு பிளவுபடுத்தி பட்டதாரிகள் பலரை நெருக்கடிக்குள்ளாக்கியுள்ளனர். விசேட தேவையுடைய பட்டதாரிகளுக்கு அரசாங்கம் 3 விதத்தை ஒதுக்க வேண்டும். விசேட தேவையுடைய வெளியேற்ற பட்டதாரிகள் 48 பேர் உள்ளனர். இவர்கள் அனைவரது பெயர்களும் பெயர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. வெளிவாரி பட்டம் பட்டம் ஒன்று இல்லையா? தெரிவு செய்து இந்த செயற்பாட்டை முன்னெடுப்பது தவறாகும். அதனால் முன்னர் வெளியேறிய அனைவருக்கும் அரசாங்கம் தொழில் வழங்க வேண்டும். தேசிய வலுவூட்டல் அமைச்சின் கீழ் சமுர்த்தி வங்கிகளில் இணைப்பதற்கான நேர்முக தேர்வை முன்னெடுப்பது யார்? அமைச்சரின் அலுவலக அதிகாரிகளே நேர்முக தேர்வை முன்னெடுக்கின்றனர். கட்சியின் கடிதங்களை எடுத்து வருவது யார்? இன்றும் நேர்முக தேர்வு இடம்பெற்றது. இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் அரசியல் நியமனங்களையே வழங்குகின்றது. மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் ஆரம்பித்த சத்தியாகிரக போராட்டம் இன்று 2வது நாளாகவும் தொடர்கின்றது. மட்டக்களப்பு காந்தி பூங்கா வளாகத்தில் நேற்று முற்பகல் தொடக்கம் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அனைத்து பட்டதாரிகளுக்கும் வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த சத்தியாகிரக போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. 2012 பட்டம் பெற்ற நான் இதுவரை காலமும் எனக்கு ஒருவித நியமனங்களும் வழங்கப்படவில்லை. போன வருடமும் இவ்வாறு 150 நாட்களுக்கு மேலாக இங்கு வந்து போராட்டங்களில் ஈடுபட்டும் இதுவரையும் எங்களுக்கு நியமனங்கள் வழங்கப்படவில்லை. உள்வாரி வெளிவாரி என்று சொல்லி பிரித்து பார்க்காம அனைவருக்கும் வேலைவாய்ப்பை வழங்கணும். நாங்கள் இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் எங்கள் அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை படிப்பிச்சிருக்காங்க. அவங்களோட இதை கஷ்டங்கள்லாம் நாங்கள் போக்கணும். பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன் மட்டக்களப்பில் இன்றைய தினம் ஊடக சந்திப்பு ஒன்றினை ஏற்பாடு செய்திருந்தார். ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தினுடைய பங்காளி கட்சியாக இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களின் மடியிலே படுத்து கிடக்கின்ற இவரிடம் நான் கேட்கின்றேன், ஏன் உங்களால் அந்த பிரதமர் அவர் அமைச்சு கூட வழங்கப்படுற இந்த நியமனத்தில் 2 கட்ட நியமனத்திலையும் ஏன் பழிவாரி மாணவர்களை அதிகம் உள்வாங்க முடியவில்லை? அரசின் முகவர்களாக நீங்கள் இருந்து கொண்டோ இப்பொழுது நாங்கள் முன்னெடுக்கின்ற ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை கேலி பண்ணுகிறீர்கள். இன்றைக்கு இதுக்குள்ள இருக்கிற பேர்பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமார் 50 பட்டதாரிகள் 45 வயதை கடந்து விட்டார்கள். இவர்களுக்கு இவர் என்ன பதில் சொல்ல போகிறார்? 10,500 வழிவாரி பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போதாக, அதுவும் 1 மாத காலத்துக்குள்ளே தான் பேசி வேலை வாய்ப்பு கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். அண்ட புழுகளிலையும் ஆகாச புழுகளையும் வருதான். ஏனெண்டா ஏற்கனவே ஒரு வாக்குறுதியை நம்பி அந்த பிள்ளையர் போராட்டத்தை விட்டுட்டு போய் 50 பேருள்ள ஃபைல் இருக்கு. திரும்பவும் இந்த வாக்குறுதியை நம்பிட்டு போனால் இந்த போராட்டத்தை கைவிட்டால் திரும்ப இன்னொரு 2 ஃபைல் திறக்க வேண்டி வரும். அரசாங்கத்தை பாதுகாத்த எம்பிமாருக்கு மட்டும்தான் இந்த கம்பரளி வழங்கப்படுகிறது. முதல் அரசாங்கத்தை பாதுகாத்ததுக்கு எங்களுக்கு சேர்த்து அந்த கம்பரளி வந்தது. அதை இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற சக பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரியாமல் பின்கதவால் போய் பொருளாதார அமைச்சில் ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் போய் என்னுடைய கம்பரளிய பணத்தை சக பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரியாமல் கொண்டு வந்து இப்பொழுது அந்த நிதியினூடாக கம்பரளி வேலை திட்டத்தை செய்கின்ற இவர் ஆங்காங்கே பூவும் மாலையுமாக அடுக்கு மொழிகளிலே 10,500 வேலை தருவோம், 1 மாதத்தில் வேலை தருவோம் என்று கதைகளை கூறியிருக்கிறார். மூதூர் தக்வா நகரில் கடற்கரை தடுப்பு சுவருக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நடைபெற்றது.
60,000 மேற்பட்ட பட்டதாரிகள் நாடு முழுவதும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பட்டதாரிகளில் 16,000 பேர் மாத்திரம் தெரிவு செய்யப்பட்டு அந்த நியமனங்கள் இன்று வழங்கப்படுகின்றது. உள்வாரியாக பட்டப்படிப்பை முடித்தவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த நியமனம் வழங்கப்படுகின்றது என்பது உண்மையிலே அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அல்ல. ஏனென்றால் வெளிவாரியில் செய்தவர்களும் அதே கஷ்டத்தின் மத்தியில் தான் அந்த தங்களுடைய பட்டங்களை முடித்திருக்கின்றார்கள். ஆகவே அரசாங்கம் இது சம்பந்தமாக சகல பட்டதாரிகளுக்கும் அந்த நியமனத்தை வழங்குவதற்கான ஆவண செய்ய வேண்டும். டிவி ஒன் அலைவரிசை ஊடாக ஒளிபரப்பான ஃபேஸ் த நேஷன் நிகழ்ச்சியில் கழிவுகள் அடங்கிய கொள்கலன்கள் தொடர்பில் கருத்து வெளியிடப்பட்டது. மேல் சுழற்சி தொடர்பில் கதைப்பதற்கு ஒன்றுமில்லை. இலகுவாக கூறினால் இங்கு குப்பியே உள்ளது. ஐரோப்பாவிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற கொள்கலன் ஒன்று இலங்கைக்கு வந்தால் குறைந்தது 20,000 அல்லது 30,000 டாலர் கிடைக்கும். இதுவே இங்கு நடக்கின்றது. முதலீட்டு தேவைகளுக்காகவே வெளிநாட்டு குப்பை கொண்டு வரப்படுகின்றது. அவ்வாறு கொண்டு வரப்படுகின்ற கழிவுகளின் ஒரு பகுதி வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. மேலும் ஒரு தொகுதி நாட்டில் கொட்டப்படுகின்றன. அந்த கழிவுகள் தொடர்பில் திட்டம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. நாட்டில் உள்ள எந்த ஒரு சட்டத்தின் பிரகாரமும் கழிவுகளை இறக்குமதி செய்ய முடியாது என்பதை நான் வலியுறுத்துகின்றேன். மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் இணையதளம் மாறுபட்ட கருத்தினை வெளிப்படுத்தினாலும் தேசிய சுற்றாடல் சட்டம் அதனை உறுதிப்படுத்துகின்றது. எந்தவித கழிவையும் நாட்டிற்குள் கொண்டு வர தேசிய சுற்றாடல் சட்டத்திற்கு அதிகாரம் இல்லை. ஆகவே யாரேனும் இது சரி என கூறினால் நான் அது சட்டத்திற்கு முரணானது என கூறுவேன். To allow any import of waste material to this country. This, the way that Haley's நிறுவனம் கழிவுகளை களஞ்சியப்படுத்தி வைத்துள்ள விதத்தை பார்க்கும்போது அது திறந்த வழியில் உள்ளது. சுற்றாடலுடன் வெளிப்படையாக உள்ளது. இந்த கழிவில் மழை நீர் கலக்கலாம். அதிலிருந்து திரவம் வெளியேறலாம். அது வடிகான் கட்டமைப்புகளினூடாக ஆறுகள் குளங்களில் கலப்பதற்கான வாய்ப்புள்ளது. ஆகவே மீள் சுழற்சிக்கான திட்டங்களை ஆரம்பிக்கும் போது முறையான களஞ்சிய கட்டமைப்பு இருக்க வேண்டியது அவசியமாகும். ஆகவே முதலீட்டு சபை இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். மிகவும் குறைந்த களஞ்சிய வசதியுள்ள நிறுவனத்திற்கு முதலீட்டு சபை அனுமதி வழங்கியுள்ளது. அவர்கள் மிகவும் தவறான விடயத்தை செய்துள்ளனர். ஹேலிஸ் நிறுவனம் இதிலிருந்து விடுபட்டு செல்ல முடியாது. இந்த பூமியை நீங்களும் நானும் அனைத்து மனிதர்களும் வாழக்கூடியதாக மாற்ற வேண்டும். பிரஜைகள் என்ற வகையில், வர்த்தகர்கள் என்ற வகையிலும், அரசு ஊழியர்கள் என்ற வகையிலும் எமக்கு அது குறித்து பொறுப்புள்ளது. எமது கடலில் பாரிய பிளாஸ்டிக் பிரச்சனை உள்ளது, கழிவு பிரச்சனை உள்ளது. வெவ்வேறு வழிகளில் நாட்டிற்கு கழிவுகளை அனுப்ப முயற்சிக்கப்படுகின்றது. பிளாஸ்டிக் ஒழிப்பு 10 நாடுகளில் இலங்கையும் அடங்குகின்றது. சிலவேளை இவை பிளாஸ்டிக்களாகவும் காணப்பட முடியும். அருவக்காட்டை குப்பை கொட்டும் இடமாக மாற்றுவதற்கு ஏன் முயற்சிக்கின்றனர் என்ற சந்தேகம் எனக்கு உள்ளது. இது இந்த ஒட்டுமொத்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவும் இருக்கக்கூடும். யாழ் மாவட்டத்தின் பொது அமைப்புகள் இன்று யாழ் ஊடக அமையத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தன. கிளினிக்கல் வேஸ்ட் உள்ளிட்ட மிக மோசமான வேஸ்டே வெளிநாடுகளிலிருந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு பகுதி யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கேன் சொல்லியும் கேள்விப்படுறாங்க. 1-2 கண்டெய்னர் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கேன். அப்போ இந்த திட்டங்களை நாட்டின் பல பகுதிகளில் செய்து வெளிநாடுகள்லேருந்து குப்பைகளை கொண்டு வந்து இந்த மாதிரி சென்டர் லேண்ட்பில் சைட்டில் அதை கொட்டுறதுக்காகத்தான் இந்த திட்டத்தை செய்கிறார்களான்ற ஒரு சந்தேகம் கூட எங்களுக்கு வேறு. அப்போ பிராந்திய ரீதியில் இந்த மாதிரி சென்டர் லேண்ட்பில் சைட்டை அமைச்சு அரசாங்கம் வெளிநாட்டில் உள்ளவர்கள் இந்த குப்பைகளை இங்கே கொண்டு போடுறதுக்கு இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்களான்ற ஒரு கேள்வியும் எழுது. இந்த குப்பை குழும்பு துறைமுகத்துக்கு எப்படி வந்தது? யாழ்ப்பாணம் தெல்லிப்பட வைத்தியசாலையில் இருக்கிற ஒரு கண்டெய்னர் குப்பை எப்படி ஒருவருக்கும் தெரியாமல் ஒரு பதிவுகளும் இல்லாமல் அந்த வைத்தியசாலைக்குள்ள போனது என்ற தொடர்பு இருக்கிற மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் தேடி அறியும் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் சீர்திட்டம் நாட்டின் சில பகுதிகளில் இன்றைய தினமும் முன்னெடுக்கப்பட்டது. நரிப்புல் தோட்டம், ஆயத்திமலை, உன்னிச்சை உட்பட பல பகுதிகளுக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி குழுவினர் சென்று அங்குள்ள மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டனர். மற்றொரு குழுவினர் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கிண்ணியடி, முருங்கன் தீவு, குஞ்சன்குளம், தாந்தாமலை உள்ளிட்ட பல பகுதிகளுக்கும் சென்று மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டனர். இறுதி கிரியைகளை கூட ஆபத்தின் மத்தியில் முன்னெடுக்கப்படும் பதுளை, தல்தென்ன, குக்ரமல் தென்ன கிராமவாசிகளை மக்கள் சக்தி குழுவினர் இன்று சந்தித்தனர். பாலத்திற்காக அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள போதிலும் இன்று வரை இவர்களுக்கு பாலம் என்பது கனவாகவே தொடர்கின்றது.
இன்றைய தினம் நாம் பண்டாரவளை எல்ல கெப்பிட்டை போல உமா அல ராவணா அல டல்தேன ஆகிய பகுதிகளுக்கு விஜயம் மேற்கொண்டு அங்குள்ள மக்களின் பிரச்சனைகள் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டோம். யானை தாக்குதலுக்கு முகம் கொடுக்கும் அனுராதபுரம் மாவட்டத்தின் குலாவெளிய புல்வெளிய மகாதிவுல ஆகிய பகுதிகளில் உள்ள மக்களையும் நாடி மக்கள் சக்தி குழுவினர் பயணித்தனர். புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளி ஒருவரின் குடும்பம் வசித்து வந்த தற்காலிக கொட்டில் தீயினால் முற்றாக சேதமடைந்த சம்பவம் முல்லைத்தீவில் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நிர்க்கதிக்கு உள்ளாகியுள்ளனர். முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்குட்பட்ட தேராவில் பகுதியில் தற்காலிக கொட்டில் ஒன்று நேற்றிரவு முற்றாக தீக்கிரையாகியுள்ளது. புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளியான குகதீஸ்வரனின் குடும்பத்தார் வசித்து வந்த கொட்டிலே இவ்வாறு தீக்கிரையாகியுள்ளது. இதனால் தனது மூன்று பிள்ளைகளுடன் இவர் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளார். 2012 மேல்குடியேற்றம் செய்யப்பட்டு அடிப்படை வசதிகள் எவையும் செய்து கொடுக்கப்படாத நிலையில் இவர்கள் குறித்த கொட்டிலில் வசித்து வந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். எனது மனசன் புனர்வாழ்வு பெற்று வந்திருக்கிறார். அவர் உணவுற்று அவர் காயப்பட்டு உடம்பெல்லாம் காயம், காலம் ஒன்று ஏறாது. தற்காலிக வீடு மன்றம் எங்களுக்கு தெரியல. அதோட நான் தரப்பால் கொட்டில இருந்து தான் வாழ்ந்து வந்தோன்றிருக்கிறோம் மூன்று பிள்ளைகளோட. நேற்று அந்த நாங்கள் இருக்கிற அந்த தற்காலிக வீடு கூட நேற்று புல்ல எரிஞ்சு சாம்பலாக போயிட்டுது. எங்களுக்கு இப்போ தங்கும் இடத்துக்கு ஒன்று ஒரு இடத்துலேயும் இருக்க இல்லாமல் நாங்கள் தனியாக இந்த மரத்துக்குள்ளே இருந்து. வரலாற்று சிறப்புமிக்க யாழ் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய ரதோற்சவம் இன்று நடைபெற்றது. ரதோற்சவ பெருவிழாவை முன்னிட்டு இன்று காலை முதல் ஆலயத்தில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. பின்னர் தேவியர் இருவருடன் முருகப்பெருமான் முக உத்தர திருத்தேரில் எழுந்தருளினார். இலங்கையின் மிகவும் உயரமான தேர் என்ற சிறப்பை மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய முக உத்தர தேர் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொன்மையான ஆலயங்களில் ஒன்றான மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய ரதோற்சவத்தில் பங்கேற்பதற்காக பெருந்திரளான அடியார்கள் கூடியிருந்தனர். நின்று உங்கள் அர்ச்சனைகளை செய்யுமாறு மிகவும் அன்பாக வேண்டுகிறேன். இதேவேளை வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு அமிர்தகளி மாமாங்கேஸ்வரர் ஆலய ரதோற்சவமும் இன்று இடம்பெற்றது. வசந்த மண்டபத்தில் நடைபெற்ற சிறப்பு சௌடச உபசார பூஜைகளை தொடர்ந்து விநாயக பெருமான் சித்திர தேரில் எழுந்தருளினார். மாமாங்கப்பிள்ளையார் ஆலய மகோற்சவத்தில் சிறப்பிடம் பெறுகின்ற ஆடி அமாவாசை தீர்த்தோற்சவம் நாளை நடைபெறவுள்ளது. பயங்கரவாத அமைப்பான தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்புடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் குருநாகல் கட்டுப்பாட்டு பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். 28 முகமது அப்துல் காதர் என்பவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பின் தலைவரான முகமது சாஹரானுடன் நுவரெலியாவில் நடத்தப்பட்ட ஆயுத பயிற்சி மற்றும் சொற்பொழிவுகளில் சந்தேக நபர் பங்கேற்றுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. முகமது சௌரானுடைய மனைவியின் சகோதரனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரின் தாயின் சகோதரி நௌஃபர் மௌலவியை திருமணம் முடித்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வீட்டு திட்ட நிதி வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முல்லைத்தீவில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. மாங்குளத்தில் உள்ள முல்லைத்தீவு மாவட்ட வீடமைப்பு அதிகார சபை அலுவலகத்திற்கு முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு இந்துபுரம் திருமுறைகண்டி கிராம மக்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீட்டு திட்ட நிதி முதல் தவணை மட்டுமே தமக்கு கிடைத்ததாகவும் அதன் பின்னர் நீண்ட காலமாகியும் இரண்டாம் தவணை பணம் வழங்கப்படவில்லை எனவும் தெரிவித்தே மக்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி 7,00,000 வீடு எங்களுக்கு தந்தது. அந்த வீடு முழுமையாக பூர்த்தி அடையவில்லை. அந்த காசு சில பேருக்கு ஒரு கட்டம் போட்டு சில பேருக்கு ரெண்டு கட்டம் போட்டு அந்த காசு போடாத காரணத்தினால் வீடுகளை இருந்த வீடுகளை உடைச்சிட்டு நாங்கள் இருப்பதற்கு வீடு இல்லாமல் ஆத்தலையிறோம். ஆனால் எங்கள் இதனால் பள்ளிக்கூட பிள்ளைகளில் உட்பட வர்த்தகர்கள் கூட பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டும். ஏனென்று இது நீங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தீர்க்கமான முடிவு எடுக்காதனால் ஏழை மக்கள் பாதிக்கப்படுறார்கள். மாவட்ட வீடமைப்பு அதிகார சபை கணக்காளரிடம் மக்கள் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிதிப்பிரிவு தலைவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு போலியான தேசிய அடையாள அட்டை இலக்கம் ஒன்றை வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றில் வழங்கிய தகவலின் போது
இந்த விடயம் தொடர்பில் தெரிய வந்துள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிதிப்பிரிவு தலைவரான பி எல் நந்தன திசாநாயக்க கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 22 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் ஹூமாகமவில் கைது செய்யப்பட்டார். இங்கிலாந்து கிரிக்கெட் விஜயத்தில் தொலைக்காட்சி உரிமத்துக்காக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு கிடைக்க வேண்டிய 11 மில்லியன் அமெரிக்க டாலரில் முதல் தவணையான 5.5 மில்லியன் டாலரை வெளிநாட்டு வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயற்சித்தமை தொடர்பில் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இவ்வாறு ஊழல் செய்ய முயற்சிக்கப்பட்ட தொகை 5.5 மில்லியன் டாலர், அதாவது 1000 மில்லியன் ரூபாவாகும். பி எல் நந்தன திசாநாயக்க வெளிநாட்டுக்கு செல்வதற்கு தயாரானதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மேற்கொண்ட விசாரணையில் தெரிய வந்தது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிதிப்பிரிவு தலைவரான பி எல் நந்தன திசாநாயக்க வெளிநாடு செல்வதை தடுக்கும் நோக்கில் நீதிமன்றத்தில் அறிக்கையொன்றை சமர்ப்பித்து உத்தரவும் பெற்றுக் கொள்ளப்பட்டது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிதி தலைவர் தொடர்பாக தனிப்பட்ட தகவல்கள் கிரிக்கெட் நிறுவனத்தின் மனிதவள பிரிவின் சிரேஷ்ட முகாமியாளரின் மூலம் பெறப்பட்டுள்ளது. அவர் வழங்கிய தகவலுக்கு அமைய கிரிக்கெட் நிறுவனத்தின் நிதிப்பிரிவு தலைவர் வழங்கிய தேசிய அடையாள அட்டையின் இலக்கம் போலியானது என தெரிய வந்துள்ளது. எனினும் மீண்டும் விசாரணையொன்றை நடத்தி சரியான தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கிடைத்தது. சரியான தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பயன்படுத்தி வெளிநாடு செல்லும் போது அல்லது நாடு திரும்பும் போது விமான பயணத்தை நிறுத்தி குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவரை கைது செய்வதற்கு ஏதுவாக பின்னர் மீண்டும் நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டது. நிதிப்பிரிவு தலைவர் ஏன் இவ்வாறு போலியான தகவல்களை வழங்குவதற்கு முயற்சித்தார்? மனிதவள பிரிவின் சிரேஷ்ட முகாமையாளர் திட்டமிட்டே குற்ற புலனாய்வு திணைக்களத்திடமிருந்து தகவல்களை மறைப்பதற்கு முயற்சித்தாரா? கவனத்திற்கு. விளையாட்டு உபகரணங்களை பகிர்ந்தளிக்கும் நிகழ்வு இன்று கொழும்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் பின்னர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். சிந்தித்து பார்க்கும் போது இலங்கை கிரிக்கெட் தற்போது சிறந்த நிலைக்கு வருகின்றது. அதற்கு அணி தலைவரின் பங்கும் சிரேஷ்ட வீரர்களின் பங்கும் இளம் வீரர்கள் அணியில் உள்வாங்கப்படுவதும் முக்கியமானது. இவையாவும் தற்போது நடைபெறுகின்றது. பிரதான பயிற்றுவிப்பாளர் தவிர்ந்த ஏனைய அனைத்து பயிற்றுவிப்பாளர்களும் பதவி விலகியுள்ளனர். அடுத்த டெஸ்ட் தொடரில் இந்த பயிற்றுவிப்புக்குலாம் இடம்பெறாது. ஒரு சிலர் அந்த பதவியில் நீடிக்க விருப்பம் தெரிவிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு கிரிக்கெட் நிறுவனத்தில் வேறு ஒரு தொழிலை வழங்க வேண்டிய நிலை உருவாகும். இவ்வாறு நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அத்துரு சிங்க நான் சிறுவயது முதலே பார்க்கும் ஒரு சிறந்த வீரர். அது மாத்திரமன்றி சிறந்த பயிற்றுவிப்பாளர். சில இடங்களில் நேர்த்தியான விடயங்கள் முன்னெடுக்கப்படுவதில்லை. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் தலைவரான சசாங்க் மனோகரை நான் நாளை இந்தியாவில் சந்திக்க உள்ளேன். இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தின் செயற்பாடுகள் அது மாத்திரமன்றி இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தொடர்பில் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்துள்ள மறுசீரமைக்கப்பட்ட கிரிக்கெட் யாப்பு தொடர்பிலும் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள விடயங்கள் தொடர்பிலும் பிரதமரின் கடிதத்துடன் அவரை சந்திக்க எதிர்பார்க்கின்றேன். இத்துடன் நியூஸ் பஸ்டின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.